ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உதவி ஆணையர் அலுவலகத்திலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலுமே விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா, கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரலாக தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உதவி ஆணையர் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்டிங் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களை விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக கிடைச்சிடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு A4 சீட் போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க. ஃப்ரண்ட் டு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டு மேலே வந்து நீங்கள் ஒயிட் கலர் சிலோ டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நீங்கள் அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்களோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் வாட்ச்மேனா, கிளர்க்கா, உதவியாளரா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனே மென்ஷன் இருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th, 10th, 12th டிகிரி டிப்ளமோ பிஇ முடிச்சிங்க, யார் வேணாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 37 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 16,700 ரூபாய் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கண்டிடேட்டுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்குண்டான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிடும். நீங்கள் தாராளமாக நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மாவட்ட வாரியான வேலைவாய்ப்பு அப்டேட் செய்யப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22/4/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. நீங்கள் உடனே போய் விண்ணப்பிச்சிக்கோங்க. இன்னும் எனக்கு அட்வான்ஸான டீட்டெயில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ்நாடு அரசு அறிவித்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். கிளிக் பண்ணி ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன ஏது டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரொசீஜரும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.